நீங்கள் எல்லாமே உடலோடே இருக்கிற பேய் நீங்கள் எல்லாமே. சாமி பிடிச்சிருச்சு என்ன அர்த்தம்? சாமி பிடிக்க முடியாது. இந்த மகத்தான சக்தி உங்களுக்குள்ளே விழிப்புணர்வு இல்லாமல் நடந்திருக்குதோ அது நம்ம விழிப்புணர்வுக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும். ரெண்டு ஒரே இதில் சொல்கிறீங்க, பெரிய சாமி ரெண்டு. இப்போ நீங்கள் எல்லாமே உடலோட இருக்கிற பெய், நீங்கள் எல்லாமே அப்படி தானே? நீங்கள் பெய் தானே, உடலோட இருக்கிறீங்க. அவர் யாருக்கோ உடல் போயிடுச்சு. யாருக்கோ ஒருத்துக்கு உடல் போயிடுச்சுன்னா எதுக்கு நம்ம அவர் அவ்வளோ இது என்ன பாகுபாடாக பார்க்கணும்? அவர் பாவம், உடல் மட்டும்தான் போயிடுச்சு அவருக்கு. உங்கள் மாதிரி தான் அவர், உடல் போயிடுச்சு, அதுக்கு அவ்வளோ பாகுபாடாக பார்க்கணுமா? அவருக்கு பெய்யனெல்லாம் பேர் கொடுக்கணுமா? உங்கள் பேர் என்னம்மா? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கு அவருக்கு போக வேண்டாம், ஏதோ ஒரு காலத்தில் அவர் மலையில் விழுந்தாலும் போகல. உடல் போயிடுச்சுன்னா உடல் இல்லாத ஸ்ரீதேவி வச்சுக்கலாம் இல்லையா? அவர் என்னத்துக்கு பெய்யன்னு கூப்பிட்டுக்கணும் நாம? பெய்யன்றது இப்போ நான் ஒரு கெட்ட வார்த்தையாக பண்ணிட்டோம், அப்படி இல்லை, அது உடல் போயிடுச்சு உயிருக்கு, அவ்வளோதானே இருக்குது, வெறணும் ஆகலையே அப்படின்னு. நாம் என்ன, நாம் எல்லாமே உடலோடு இருக்கிற பெய் தானே. அதனால் பெய்யன்னா ஏதோ ஒன்று இதுன்னு பண்ணிக்க வேண்டாம், அப்படி ஒன்றும் இல்லை. உடலோடு இருக்கிற மனிதர் தான் உங்களுக்கு பல விதமான தொந்தரவு கொடுக்க முடியும். உடல் இல்லாத மனிதன் என்னன்னு பண்ண முடியும் உங்களுக்கு சொல்லுங்க இல்லையா? உடலோடு இருக்கிற மனிதன் தானே உங்களுக்கு தொந்தரவை கொடுக்க முடியும், என்னென்ன பண்ண முடியும். உடல் இல்லாத மனிதன் என்ன பண்ண போவான் நமக்கு? அவனுக்கு உடலும் இல்லை, நிர்ணயிக்கிற மனமும் இல்லை. அவன் உங்களை பார்த்து ஏதோ பண்ணுற நோக்கமும் கிடையாது. அவன் காற்று மாதிரி, காற்று இப்படி போகுது, நடுவில் நின்று நம்ம இடித்து போகுது, அவ்வளோதான், அவ்வளோதான் பண்ண முடியும். உங்கள் நோக்கி வர்றதுக்கு ஒன்றும் காற்று உங்கள் நோக்கி வர முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை, அது பாட்டது போய்க்குது. நாம் அங்கே இருந்தால் கொஞ்சம் நம்ம தொடுது, இல்லைன்னா இல்லை. என்னத்துக்குன்னா நிர்ணயிக்கிற மனம் கிடையாது அதுக்கு. சாமி பிடிச்சிருச்சு என்ன அர்த்தம்? சாமி பிடிக்க முடியாது. இப்போது எதுக்கு சுவாமின்னு சொன்னோம் நாம்? அப்போவே நம்ம பார்த்த மாதிரி படைத்தலுக்கு மூலமானதுக்கு நம்ம சுவாமின்னு சொன்னோம். அது நமக்குள்ளே எப்படியும் இருக்குது தானே, கொஞ்சம் தூண்டி விட்டால் ஒரு விதமாக நடந்துக்கலாம் ஒரு ஒரு தடவை. ஆனால் உங்கள் ஊரில் எல்லாமே நிறைய பேர் தண்ணி போட்டு சுவாமி பிடிச்சிச்சே நினச்சிக்கிறாங்க. அது ஏதோ சுவாமி விஸ்கி ஏதோ இருக்குதோ என்னமோ, நமக்கு என்ன தெரியும், சிவா விஸ்கி இருக்குது, நான் பார்த்துருக்குறேன். சிவா விஸ்கி, சிவா ரம் எல்லாமே இருக்குது. அது குடித்தா அவருக்கு அப்படி ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி, அப்படின்னா அந்த மாதிரி சக்தியே இல்லையா? அந்த சக்தி இல்லாமல் இவ்வளோ பெரிய உடல் வளர்ந்துருச்சா? அந்த சக்தி இல்லாமல் உள்ள இவ்வளோ எல்லாமே வேலை நடந்துருச்சா? இதுதான் சாமானியமான வேலையா? இது உங்கள் உடல்ன்றது ஒரு சாமானியமான யந்திரமா? எவ்வளோ ஒரு சுலபமாக உருவாக்கப்பட்டிருக்குது பாருங்கள் உள்ளலேருந்து. என்ன சாப்பிட்டாலும் உடலை மாறுதா இல்லையா? பிரமாதமான சக்தி செயல்படுதா இல்லையா? அது உங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் நடந்திருக்குது. அது உங்கள் விழிப்புணர்வு கொண்டு வர முடியும். யோகான்னு என்னென்ன, எது இந்த மகத்தான சக்தி உங்களுக்குள்ளே விழிப்புணர்வு இல்லாமல் நடந்திருக்குதோ அது நம்ம விழிப்புணர்வுக்குள்ளே நாம் கொண்டு வர முடியும். இவ்வளோ புத்திசாலித்தனம் நம் இதுக்குள்ளே இருக்குது. வாழைப்பழம் கொடுத்தா மனிதனை மாற்றுது. அவ்வளோ புத்திசாலித்தனம், அவ்வளோ திறமை, அவ்வளோ சக்தி இருக்குது. அந்த திறமை, அந்த புத்திசாலித்தனம் நம்ம வாழ்க்கை முறையில் நாம் கொண்டு வந்தால் நாம் எப்படி வாழவோம்? அதிசயம் தானே. அந்த அதிசயம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் பல விதமான கருவி உருவாக்கணும். அதுக்காக என்னென்னமோ கருவி, பல விதமான சடங்கு, பல விதமான பயிற்சி, பல விதமான சாதனை எல்லாம் உருவாக்குனது இது. இந்த நோக்கத்தில் தான் பல விதமான உருவங்கள், கோயில்கள் எல்லாம் உருவாக்குனது இது. எது நமக்கு விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படுதோ இந்த சக்தி, அதை நம்ம விழிப்புணர்வில் கொண்டு வரணும்னு. அது சரியான சூழ்நிலையில், சரியான மனநிலையில் இருந்தால் நம்ம விழிப்புணர்வில் வர முடியும். சில பேருக்கு வருது, நிறைய பேருக்கு வருது இப்போது. ஆனால் சில பேருக்கு சிவா விஸ்கி போட்டு அப்படி வருது, அது வேறு, அது வேறு மாதிரி சக்தி. அது ஒரு மாதிரி சக்தி தான், ஆனால் அது வேறு மாதிரி சக்தி.
அது நம்ம மேல் நோக்கி கொண்டு போகாது, நம்ம இப்படி கொண்டு போகாது.